வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று நம்மளுடைய சேனலில் எந்தெந்த படத்துக்கு எந்தெந்த ஆக்டர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருந்திருக்காங்கிறத பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலனா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி 66 படத்தோடைய பூஜை வந்து நேற்று நடந்து முடிஞ்சுது. ஸோ ஸ்டில்ஸ் கூட ரிலீஸ் ஆச்சு, கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதில் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஆக்டர் சரத்குமாரும் நடிக்கிறார் அப்படிங்கிறது நேற்று பூஜையில் தான் நமக்கு தெரிய வந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படத்தில் ஆக்டர் சரத்குமார் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக நடிக்கிறாரு, அந்த ரோல் தான் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது இப்போ நம்மளால் சொல்லிட முடியாது. இந்த மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த தளபதி 66 படத்துக்கு லிரிசிஸ்ட் விவேக் அவர் தான் இந்த படத்துக்கு லிரிக்ஸ் எழுதுறாரு. அதை தாண்டி இந்த படத்தோடைய தமிழ் வேர்ஷனுக்கு அடிஷ்னல் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டயலாக்ஸுமே இவர் தான் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் ராஜு முருகன் அவர் தான் இந்த தளபதி 66 படத்துக்கு டயலாக்ஸ் எழுத போகிறதா சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ அவர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் கார்த்தியை வச்சு ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு பேன் இண்டியா படம் வந்து பண்ண போகிறாராம். ஸோ அதனால இந்த படத்துலேருந்து அவர் விலகிட்டார். இந்த படத்தில் ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா கமிட் ஆயிருக்காங்க. இவங்கள தாண்டி இந்த படத்தில் இன்னொரு ஹீரோயின் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அந்த ஹீரோயின் யார் அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியல. உங்களுடைய கெஸஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த தளபதி 66 படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி ட்ராமா என்டர்டைனராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் ஆக்ஷன் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு தான் சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி இந்த தளபதி 66 படத்தை பற்றி ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு, இந்த படத்தில் தளபதி விஜய் வந்து டியூல் ரோலில் நடிக்கிறார் அப்படின்னு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா டியூல் ரோலில் நடிக்கிற மாதிரிலாம் தெரியல, சிங்கிள் ரோல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா KGF சாப்டர் 2. இந்த படம் ஏப்ரல் 14 தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போது இன்றைக்கி வந்து புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் புக் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது இந்த படத்தை பற்றி ஒரு சின்ன ரூமர் ஒன்று போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த KGF 2 படத்தில் ஆக்டர் சஞ்சய் டட் வந்து ஆதிரா கேரக்டரில் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரா வந்து வேறு யாரும் கிடையாது, ராக்கியோடைய அப்பா தான் ஆதிரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆதிரா வந்து ராக்கியையும் அவங்களுடைய அம்மாவையும் இப்படி தவிக்க விட்டுட்டு போயிடுறாரு. இதை தெரிஞ்ச ராக்கி வந்து ஆதிராவை வந்து பழி வாங்குவார். ஸோ இப்படி தான் கதையாக இருக்கும் அப்படின்னு ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. இதுதான் உண்மை, நான் சொல்ல வரல, இந்த மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறது படம் ரிலீஸ் ஆன உடனே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமர் ஸ்டோரியை கேட்டுட்டு என்னப்பா இது மிஸ்டர் பாரத் கதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா மிஸ்டர் பாரத் கதையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். அந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஆக்டர் சத்யராஜ் ரெண்டு பேருமே நடிச்சிருப்பாங்க. சத்யராஜ் வந்து சூப்பர் ஸ்டாருடைய அப்பாவாக நடிச்சிருப்பார். ஸோ KGF சாப்டர் 2 பற்றின இந்த ரூமர் ஸ்டோரி வந்து உண்மையாக இருக்குமா இல்லை பொய்யா இருக்குமாங்கிறது படம் பார்த்தா தான் நம்மளால் சொல்ல முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். இந்த ரூமர் வந்து கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இப்படிலாம் இருக்காது ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டேரக்டர் சுதா கோங்கரா மறுபடியும் ஆக்டர் சூர்யா வச்சு ஒரு படம் பண்ண போகிறாங்க. ஸோ இதை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோடைய எண்டில், அப்படி இல்லைனா அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ப்ராஜெக்ட், பெரிய பட்ஜெட்டில் எடுக்க போகிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ சூரிய ரிப்போர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோபிக், ஆனால் பயோபிக்காகவே இருந்தாலும் அப்படியே அந்த படத்தை எடுத்துருக்க மாட்டாங்க, சில விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் இப்போ அடுத்து எடுக்க போகிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயோபிக் கிடையாது, ஆனால் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரிய ரிப்போர்ட்டர் படம் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த காம்போ டேரக்டர் சுதா கோங்குரா, ஆக்டர் சூர்யா, அப்போ இவங்களுடைய ப்ராஜெக்டில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் டேரக்டராக இருப்பார். ஸோ இந்த காம்போ வந்து மறுபடியும் இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும், அதுவும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்டோரி அப்படிங்கிறது தெரியல, கூடிய சீக்கிரம் தெரிய வரும். நாளைக்கு ஏப்ரல் 8 தேதி பார்த்தீங்கன்னா டேரக்டர் தமிழோடைய இயக்கத்தில் ஆக்டர் விக்ரம் பிரபு நடிச்சிருக்கிற டானாகாரன் படம் வந்து ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நாளைக்கு அப்படின்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கே வந்து கரெக்டாக ஹாட் ஸ்டாரில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிடுவாங்க. ஸோ படத்தை போய் பாருங்கள். நாளைக்கு காலையில் டானாகாரனுடைய ரிவ்யூ வீடியோ நம்ம சேனலில் வந்துடும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா டேரக்டர் பாலாஜி கே குமாரோடைய இயக்கத்தில் ஆக்டர் விஜய் ஆண்டனி அடுத்து நடிச்சிருக்கிற கொலை படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அண்ட் போஸ்டர் பார்க்கும்போது இது என்ன மாதிரியான படம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இந்த கொலை படம் வந்து ஒரு டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி. ஸோ ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கொலை படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்கிறா அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுற விதமாக ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் விஜய் ஆண்டனி, ஆக்ட்ரஸ் ரித்திகா சிங், ஆக்ட்ரஸ் ராதிகா இவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஸோ யார் யாரெல்லாம் இந்த படத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த போஸ்டரை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டரை பார்க்கும்போது நைஃப்ஸ் அவுட் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரியான ஒரு கதையை தான் இங்கே எடுக்கிறாங்களா இல்லை அதே கதை தானா அப்படின்லாம் நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து போச்சு. ஆனால் இந்த கொலை படத்துக்கும் நைஃப்ஸ் அவுட் படத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இதை நான் எப்படி இவ்வளோ ஷியோராக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொலை படத்தோடைய டேரக்டர் பாலாஜி கே குமார் அவரே வந்து சில விஷயங்களை வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ டேரக்டர் பாலாஜி கே குமார் இதுக்கு முன்னாடி எடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆன விடியும் முன். இந்த படம் தான் அவருடைய ஃபஸ்ட்டு
படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமாவில் இந்த படம் தான் அவருடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம். பட் இதுக்கு முன்னாடி நைன் லிவ்ஸ் ஆஃப் மாரா அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் படம் எடுத்திருக்காரு. அந்த படம் 2007 ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2004 டுவெல் ட்விஸ்டட் ட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருக்காரு. ஸோ இந்த கொலை படம் வந்து தமிழில் டைரக்டர் பாலாஜி கே குமார் எடுக்கிற அவருடைய செகண்ட் ஃபிலிம். இந்த கொலை படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனியோடைய கேரக்டர் நேம் வந்து விநாயக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் அவருடைய லுக் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், ஒரு டிடெக்டிவ் லுக்கில் பயங்கரமாக இருக்கார். இந்த படத்தில் விஜய் ஆண்டனி தான் ஒரு டிடெக்டிவாக கேஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சால்வ் பண்ண போகிறாரு. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ரித்திகா சிங்குமே நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு காப்பாக ப்ளே பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அவங்களுடைய கேரக்டர் நேம் வந்து சந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ரித்திகா சிங்கோடைய கேரக்டர் வந்து விஜய் ஆண்டனி கேரக்டர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் படங்களில் வந்து பார்த்துருப்போம். மெயினாக ஒரு டிடெக்டிவ் இருப்பார், அவருக்கு கூட அவருக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக இன்னொரு கேரக்டர் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் தான் இந்த படத்தில் ஆக்ட்ரஸ் ரித்திகா சிங் வந்து நடிச்சிருக்கணும். இந்த கொலை படத்தோடைய ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரியல் இன்சிடென்ட் இன்ஸ்பயர் பண்ணி தான் இவங்க எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த இன்சிடென்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1923 நியூயார்க்கில் டாரத்தி கிங் அப்படிங்கிற ஒரு மாடல், ஸோ அவங்க வந்து March 15 அவங்களுடைய அபார்ட்மெண்ட்டில் கொலை செய்யப்பட்டு இறந்து போய் கிடந்தாங்க. ஸோ அவங்கள யார் கொலை பண்ணா அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே தெரியல, இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த கேஸ் வந்து இப்போ வரைக்கும் ஒரு அன்சால்வ்டு கேஸ் தான். இந்த இன்சிடென்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த கொலை படத்தை எடுத்திருக்கிறதா படத்தோட டேரக்டர் வந்து சொல்லியிருக்காரு. 1923 நடந்த அந்த இன்சிடென்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த ஸ்டோரி எடுத்திருக்காங்க. அந்த இன்சிடென்ட்டை வந்து அப்படியே எடுக்கல. கண்டிப்பாக படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரியல் இன்சிடென்ட் 1923 நடந்திருக்கு. அப்போ இந்த படத்தோடைய ஸ்டோரியும் ஒரு பீரியாடிக் ஃபிலிமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த இன்சிடென்ட்டை மட்டும் இன்ஸ்பயர் பண்ணி அந்த சம்பவம் மாடர்ன் டேல நடந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொலை படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் லைலா அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் மாடல், அவங்க வந்து ஒரு நாள் அவங்களுடைய அபார்ட்மெண்ட்டில் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாங்க. ஸோ இவங்களை கொலை பண்ணது யாரு அப்படிங்கிறத டிடெக்டிவ் விநாயக் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த கொலை படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தில் விஜய் ஆண்டனி ப்ளே பண்ணியிருக்கிற அந்த டிடெக்டிவ் விநாயக் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு பர்சனல் ட்ராஜடி, அந்த ட்ராஜடிக்கு அப்புறமா அவருடைய ஒர்க்கை விட்டு அவர் தள்ளியே இருப்பார், ஒரு ஆக்டிவ் டிடெக்டிவாக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய படங்கள் வந்து பார்த்துருப்போம். ஸோ ஹீரோவுடைய லைஃப்பில் ஒரு சம்பவம் நடக்கும், அந்த சம்பவத்துக்கு அப்புறமா டிபார்ட்மெண்ட்டை விட்டு ஹீரோ தள்ளியே இருப்பார். திடீர்னு ஒரு முக்கியமான ஒரு கேஸ் வரும்போது டிபார்ட்மெண்ட்டே ஹீரோவை ரிக்வஸ்ட் பண்ணி நீங்கள் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ மறுபடியும் அந்த கேஸை கையில் எடுத்து சால்வ் பண்ணுவார். ஸோ இதே பேட்டர்னில் தான் இந்த கொலைப்படமும் இருக்கும். இந்த படத்தோடைய ஸ்டோரிக்கான சில ஹிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரிலீஸ் பண்ண சில போஸ்டர்ஸ்லேயே வந்து அதை காமிச்சிருக்காங்க. ஸோ நேற்று ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை எடுத்துக்கோங்க. அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி வந்து சென்டரில் இருப்பார். அவருடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது அதில் விஜய் ஆண்டனி, அவருடைய ஒய்ஃப், அவருடைய டாட்டர் மூணு பேரும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அது வந்து அவருடைய ஃபேமிலி ஃபோட்டோவாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த படத்தோடைய ஸ்டோரி படி பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனியோடைய கேரக்டர் வந்து அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு பர்சனல் ட்ராஜடி காரணமாக அவருடைய ஜாபை விட்டு விலகி இருப்பாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது மேபி படத்தில் அவருடைய ஃபேமிலியை வந்து அவர் இழந்திருக்கலாம், அவருடைய ஃபேமிலிக்கு வந்து ஏதாவது நடந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருடைய டாப்பில் பார்த்தீங்கன்னா லைலா அப்படிங்கிற ஒரு நேம் இருக்கும். ஸோ அவங்க தான் இந்த படத்தில் இறந்து போகிற அந்த மாடல். அவங்களுடைய கேஸை தான் இந்த படத்தில் விஜய் ஆண்டனி இன்வெஸ்டிகேட் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனியோடைய கையில் ஆறு பேருடைய ஃபோட்டோ இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்க ஆறு பேரும் மேபி அந்த இறந்து போன லைலா அவங்கள கனெக்ட் பண்ணுற பீப்புள்ஸாக இருக்கலாம். நார்மலாக யாராவது ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய இறப்புக்கு யார் காரணமாக இருப்பா, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க, இவங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆறு பேருமே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கொலை படத்துலேருந்து இவங்க ரிலீஸ் பண்ண இன்னும் சில போஸ்டர்ஸில் ஒரு போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடியோடைய ஃபோட்டோ இருக்கும், அவங்களுடைய ஃபேஸ் வந்து கிளியராக தெரிஞ்சிருக்காது. மேபி இந்த லேடி வந்து இந்த படத்தில் அந்த பியூட்டிஃபுல் மாடலான லைலாவாக இருக்கலாம். இன்னொரு போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் மட்டும் தெரிகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த காலில் வந்து ஒரு டேக் இருக்கும், அந்த டேக்கில் வந்து யார் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற அவங்களுடைய நேம் வந்து எழுதியிருக்கும். ஸோ அந்த நேமும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இறந்து போகிற அந்த மாடலுடைய பேர் தான் இருக்கும், லைலா பார்க்கர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அவங்களுடைய ஏஜ் வந்து 23 அப்படின்னு போட்டிருக்கோம். இறந்த டைம் வந்து 11:03 AM அப்படின்னு போட்டிருக்கோம். இறந்த பிளேஸ் வந்து லேக் வியூ அபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த கொலை படத்தோடைய டைரக்டர் பாலாஜி கே குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிராஃப்ட் எழுதுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 40 drafts வந்து எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஃபைனல் டிராஃப்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அந்த கொலை படம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். படத்தோடைய போஸ்டர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது நல்ல குவாலிட்டியாக ஒரு ரிச் லுக் வந்து தெரியுது. ஸோ இந்த கொலை படத்தை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.